Welcome friends! Welcome to Kichdy! வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளை வந்து எப்படியாச்சும் தமிழ் பேச வைக்கணும், தமிழ் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுவாங்க. இங்கே இருக்கிற தமிழ் ஸ்கூல் அதுக்குன்னு ப்ரைவேட்டான ஸ்கூல்ஸ் ஆன்லைனில் இந்தியாவில் இருந்தெல்லாம் சொல்லித்தர்றாங்க. மனசில் இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸே இப்போ தங்களோட குழந்தைகளுக்கு எப்படியாச்சும் தமிழ் சொல்லி கொடுத்துடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பேரண்ட்ஸே பல பேர் பாதி பேரு தமிழே பேசுறது இல்ல, தமிழை கடிச்சு குதறி துப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா தமிழோட மோகம் இன்னைக்கு உலக அளவுல வெளிநாட்டுல வேற வேற லெவல்ல பரவிட்டே இருக்கு. எனக்கு தமிழ் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நான் இருக்கிறதுக்கு ஒரு பெண் நானே வந்து ரொம்ப அசிங்கமா சில சமய தமிழை கடிச்சு குதறி பேசுறேனோ அப்படின்னு எனக்கே டவுட் வருது. இவங்க பேசுற தமிழ்லாம் வர மாதிரி வர மாதிரி. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் தான் வாழ வைத்த மொழி, தமிழ் தான் எனக்கு சோறு போட்டுச்சு. நான் பேசிய தமிழை ரேடியோவில் கேட்டதால் தான் எனக்கு சம்பளம் வந்தது. நான் பேசிய தமிழை டிவியில் ஒளிபரப்பியா ஒருத்தால் தான் எனக்கு எல்லாமே கிடைத்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனை பார்த்தேன், மிரண்டுட்டு அந்த பையனை பார்த்து நான் கூட முதல்ல ஏஐ அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, இது நிச்சயமா ஏஐ தான் அப்படின்னு நான் பார்த்தா, ரஷ்யால சின்ன கிராமத்துல நம்ம ஒரு வீடை வாங்கியிருக்கோம். இந்த வீட்டை சுத்தி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. பத்தடியில இங்க தண்ணி இருக்கு, பம்பை ஆன் பண்ணியிருக்கோம் பாருங்க, தண்ணி எப்படி இருக்குன்னு. புதுசா வீடு வாங்கின பிறகு இங்க பாத்தீங்கன்னா வீடு நாங்க வாங்கியிருக்கோம், இதை பாத்தீங்கன்னா தோட்டம் இருக்குது, இதை பாத்தீங்கன்னா தண்ணி, இதோ பாத்தீங்கன்னா இதோ பாத்தீங்கன்னா ஹால் இருக்குது அப்படின்றதான். புது வருஷம் பிறந்திருக்கு. உலகத்துல உள்ள நிறைய தமிழர்கள் புத்தாண்டு கொண்டாடுவீங்க. புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது தை மாசம் புத்தாண்டா இல்ல சித்திரை மாசம் புத்தாண்டா? தம்பி இதுல என்ன தம்பி இருக்குது, நீ பேசுறத கேட்டா நீ பேசுறது என்னைக்கு பேசுறியோ அன்னைக்கு தான், நீ என்னைக்கு விஸ் பண்றியோ அன்னைக்கு தான் புத்தாண்டு. சூப்பரா பண்றாயா இந்த பையன். பேரு வந்து தமிழ் இன் ரஷ்யா அப்படின்றதா என்னோட பேரு. அசீர் ரஹ்மான் பையன் வந்து அசீர் ரஹ்மான். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, தமிழ் படிச்சு நல்லா பேச கத்துக்கிட்டு. அதை வந்து சுவாரஸ்யமா, இவன் ரஷ்யா பையனா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்ல பேசி எவ்வளவு 622K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறான் அப்படின்றது ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இவன் ஆயிருக்கான். சாதாரண விஷயமே இல்ல தம்பி, நீ பண்ணி கொண்டிருப்பது தமிழுக்கு அரிய சேவை, பெரிய சேவை அப்படின்றத மட்டும் இல்ல தம்பி, நீ வேற லெவல். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை. அதே தமிழ மலேசியால ரெண்டு பேரு வேற லெவல்ல கொஞ்சம் மண்டல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் மூஞ்சி வைத்தாள் போன மாதிரி இருக்கு. எனக்கு பேசுற பேச்சிய பாரு, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாருங்க, ஏஜிஸ் ஹவுஸ் வந்திருக்கோம். எனக்கு பசி எடுக்குதா, எங்காச்சும் கூட்டு போவேன். எப்பவுமே பசி எடுக்கிறா. கறிமீ சாப்பிடலாமா? கறிமீயா? சவுக்கூட்டியா சாப்பிடலாமா? வீட்டியா வேணா? உன்னை தூக்கி பார்த்து மெருக்க போறேன். கொஞ்சம் கொடுமையா இருக்கு.
ஏன் மோய் மூஞ்சி வயிற்றால் போன மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற, எனக்கு வயிறு பசியே, எங்க ஆச்சு கூட்டு போ அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் கத்து குடூரமா இருக்குது. மத்தபடி எல்லாம் கியூட்டி பையா இருக்கிறாங்க. மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. தமிழ்ல மட்டும்தான் எப்படி நினைக்கிறீங்களா மக்களே? நான் இன்னமும் பார்த்து மிரண்டு போயிட்டேன். என்னடி சொல்ற, தெலுங்குல வேற பேசுறாங்க கொரியால. என்ன சொல்றது? இன்னொரு ஃபேமிலி இருக்கு, அவங்க குடும்பமா தெலுங்கு ரீல்ஸே போடுறாங்க. ఈ ప్రపంచంలో మీరే బెస్ట్ అమ్మంట కానీ అమ్మలా లేరు అక్కలా ఉన్నారు. ఈ టైంలో ఫోన్ ఏంటి? స్టేషన్ లో కొత్త కాన్స్టేబుల్ అనుకుంటున్నావా? ఎలా చచ్చిపోయాడ చెప్పనా? మీ నాన్న నిరోధ వాడాల్సిందే. అనవసరంగా పుట్టి బిల్డర్ హ్యాండ్ ఓవర్ చేసాడా? పద్మావతి హ్యాపీనా? టైల్స్ ఏస్తున్నారంటగా పిండ్రా అంట పిండ్రా. అలా మూడీలయా అనాల ఎలిజబెత్ రాణియా ఒబ్బ టూపచ్చుగా. மட்டுமே தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் இன்டர்வியூ பண்றாயா ஜாலி ஒரு ஃபன்னி இன்டர்வியூ பண்ணுறோம் தமிழ்ல பேசி கலாக்குறேன். மறக்காம டிஷர்ட் வைப் ஸ்டோரை மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கிச்டி 10 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா கிச்டியோட மர்ச்சன்டைஸ் டிஷர்ட் ஸ்வெட்ஷர்ட்ஸ் அக்சசரிஸ் டோட் பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு 10% ஆஃப்ல நியூ டிசைன்ஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய ஆர்டர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்து குரோகம். நன்றி நன்றி நன்றி.